இப்போ பெங்களூர் காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தாரு. இப்போ இது என்ன சேல்ஸ் இல்ல நீங்க ப்ரீடிங் வச்சிருக்கீங்களா? வளரும் உங்களோட ஓன் பிரீட் இது எல்லாமே ஓன் பிரீட் ஃபுல் பேட்டர்ன் பண்ணுங்க. ஹோஸ்ட்ல இருந்து ஃபுல்லா கோலிங் கூட இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். இது வந்து புக் ஆயிச்சு. ஆமா புக் ஆயிச்சா? இது புக் ஆயிச்சு. ஹெட் ஸ்ட்ரக்சர் அந்த ரோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் ஜிபி அதான் ஹைலைட். இல்ல எல்லா மீனும் அப்படி இருக்காது ஜிபில. அந்த யாரா பிரீட் பண்ணுவாங்க அதுக்கும் மண்டை இந்த மாதிரி வருமா? ஆமா இருக்கு. இத பார்த்துதான் அங்க போட்டோ போட்டுருப்பாங்க. பிளேஸ் பாருங்க. ஓகே, கிட்டத்தட்ட 13 inches இருக்கு. 13 inches ரெண்டுமே கம்ஃபா. ஆமா சூப்பரா இருக்கு. பியூர்லாம் பாருங்க, எட்டுலாம் மீடியமா தான் இருக்கும். ஆனா செம்ம ஆக்டிவ். நோய் இது வரைக்கும் அதுங்களாம் எட்டவே எட்டாது இதுங்களாம். ஓகே ஓகே. நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, திருவத்தூர்ல பாத்தீங்கன்னா பிஜிபி அக்வா கிங்டம் அந்த ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் பத்தி நிறைய பேருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ வீட்லயே பாத்தீங்கன்னா மேல வந்து ஃபார்ம் செட்டப் பண்ணி, அதுவும் உங்களுக்கு சோலார்ல ரன் ஆகுற ஃபார்ம் வந்து இந்த ஒரு ஃபார்ம் தான். நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் வீடியோஸ் அந்த அளவுக்கு போறது கிடையாது. பிகாஸ் நம்ம அதர் ஷாப்ஸ்ல வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால அக்வாரியம் வீடியோஸ் அந்த அளவுக்கு நம்ம போடுறது கிடையாது. நிறைய பேர் வந்து இப்பயும் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கமெண்ட்ல கேட்குறீங்க, ஃப்ளவரான் வீடியோஸ் போடுங்க ப்ரோ, ஃபிஷோட வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல கேட்குறீங்க. பட் அதர் ஷெட்யூல் எனக்கு டைட்டா இருக்கிறதுனால என்னால பண்ண முடியல. இனிமேல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி நான் கண்டிப்பா ஃபிஷ் வீடியோஸ் வந்து நான் போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா பிஜிபி அக்வா கிங்டம்ல வந்து நிறைய ஃபிஷஸ் வந்து சேல்ஸ்க்கு இருக்கு. இப்போ ரெய்னி சீசன் இருக்கிறதுனால இங்க வந்து எஸ்ஆர்டி வெரைட்டிஸ் இப்போதைக்கு கிடையாது. பட் இங்க நம்மளுக்கு பிஜிபி அக்வா கிங்டம் என்னவே எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபி தான். ஸோ ஜிபி ஃபிளவரான் தான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ இவரே பிரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கும். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஷாப்ஸ்ல வாங்குறதோட இந்த மாதிரி ஃபார்ம்ல டைரக்டா வந்து வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு பிரீட் பண்றதுனால இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து ப்ரோக்கு தெரியும். அதனால நம்மளுக்கு கைடன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி பேரண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து வாங்குறதுனால நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எப்படி அதோட ஹெட் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பேர்ல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் பார்த்து நம்ம வந்து அந்த இது வாங்குறதுனால கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால தான் எப்பயுமே நான் வந்து சஜஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்க்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இப்போது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபி வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செஞ்சு வெரைட்டிஸ் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. கேஎம்எல் இருக்கு, மேக்மா இருக்கு, கம்ஃபா வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்டி மட்டும் இப்போதைக்கு இல்லை, ஏன்னா ரெய்னி சீசனால் தான். ஒன்ஸ் ரெய்னி சீசன் வந்து முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா எஸ்ஆர்டி வந்து இங்க நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துடும். ஸோ இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா ஆயிடுச்சு. நல்லா இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து உங்க ஃபார்ம் வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ ஒரு கேப் விழுந்துச்சு. ஸோ இப்போ என்ன நம்ம என்னென்ன மீன் வச்சிருக்கீங்க? இப்போ எல்லா மீனும் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டாக்ஸ் ஸ்பெஷலா அந்த ஜிபி இருக்கு. இப்போ ஜிபி ஜென்சு இருக்கு. அந்த ஜென்சுலயே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். கேஎம்எல் எடுத்துருக்கோம், ஜிபி எடுத்துருக்கோம், ஜென்சுவும் இருக்கு. எல்லா வெரைட்டியும் இருக்கு நம்ம கிட்ட. ஜென்சு லைன்ல ஜிபி போட்டு எடுத்துருக்கோம். ஓகே, செஞ்சு லைன்ல. ஆமா, மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். கேஎம்எல் மிக்ஸ் பண்ணிருக்கோம், ஜிபி மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ ஒரிஜினல் வேணாலும் ஒரிஜினல் எடுத்துடலாம். ஓகே ஓகே. சோ பிரைசஸ் எப்படி ப்ரோ உங்ககிட்ட? ஸ்டார்டிங் பிரைஸ்னா பிரைஸ் பார்த்தா குவாலிட்டி வராது ஜி. நம்ம நார்மல் எஸ்ஆர்டி தான் வேணும்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு எடுத்துடலாம்.
நல்லா யூனிக்கா நம்ம இந்த மழை சீசன் அங்கெல்லாம் ஒரு ஹீட்டர் கூட போட்டுக்க மாட்டேன். அப்ப என்ன மீன் இதுவா கம்ஃபா, இந்த ஜென்சு, இந்த ஜிபி ஹைபிரிட் ஜிபி இதெல்லாம் வந்து சர்வே ஆயிடும். சர்வே ஆயிடும், நோய் வந்தாலும் அது வந்து ரெக்கவர் ஆயிடும். ஆமா, இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த இம்போர்ட்டட் எல்லாம் எடுத்து வச்சோம்னா டப்பு டப்பு டப்புனு இறந்துரும். நானே எடுக்கவே இல்லை, இம்போர்ட் எடுக்கலையா? கொளத்தூர்லயே கம்மியிடும். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிக்லெட் ஐட்டம்ஸ் வேற வேற மீன் தான் வளர்ப்பாங்க. கப்பீஸ், கோல்டு ஃபிஷ் இப்படிதான் நிறைய போட்டுருவாங்க. சரி சரி, கவரான் கம்மியாயிடும் இந்த சீசன், கம்மியாயிடும் இந்த சீசன். ஆமா, இது அப்புறமா சம்மர் வந்தாதான் கொஞ்சம் நிறைய வரும். சம்மர் வந்தா ப்ரீடிங் அது இதுன்னு பண்ணி நல்லா சேல்ஸ் இருக்கும். இந்த டைம் எல்லாமே கம்மி பண்ணிடுவாங்க. சரி, இப்ப சிங்கிள் சிங்கிள் தொட்டியில வளர்க்குறது ஹீட்டர் போட்டு வளர்த்துடலாம். மொத்த ஃபார்முக்கும் போட்டு வளர்க்கணும்னா கஷ்டம் தான். 30,000-40,000 வந்துடும் கரண்ட் பில். ஆமா ஆமா ஆமா. சரி ப்ரோ, என்னென்ன இருக்கு பாத்தலாமா? என்ன ப்ரோ ஸ்டார்டிங் வந்து? ஆமா, இவர் வந்து சினி மீன் தான், 1 இயர் பிளஸ் தான் ஆகுது. இப்போ பெங்களூர் காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தாரு. ஓகே, ஆமா, காம்படிஷன் நடத்துனாங்க. ஓகே, ஆன்லைன் காம்படிஷன். அதுல இது ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு மீன். ஆமா, இப்போ இது என்ன சேல்ஸா இல்ல நீங்க ப்ரீடிங் வச்சிருக்கீங்களா? நம்ம ப்ரீடிங்க்கு ப்ரீட் எடுத்துருக்கோம், குட்டியும் இருக்கு. சேல்ஸ் கேட்டாலும் கொடுத்துருவோம். எல்லாமே எப்பவுமே எது கேட்டாலும் சேல்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துடலாம், பேரட் கேட்டாலும் கொடுத்துடலாம். அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரீடர்ஸ் தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு பேச்சஸ் ஆஃப் ஃபிஷ் ப்ரீட் ஆச்சுன்னா ஒரு குட்டி நம்ம 500 போட்டாலே அது வந்துடும். இல்ல, 500 குட்டி இருக்கும். ஒரு குட்டி 500 போட்டாலே அங்க எங்கேயும் வந்துடும். சரி சரி, ஓகே. இது வந்து ஃபுல் போர்லோட வர்றது ஜிபியில, டியூல் டோன்ல. இது வந்து ஃபேண்டா ரெட். இது இவருக்கும் 13 மாசம் ஆகுது. இது 13 மாசம் இவரோட குட்டியும் இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க எடுப்பீங்களா வீடியோ? இவர் ஃபாதர் எல்லாம் அதை சேல் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இவருக்கு கொஞ்சம் நிறைய ஒயிட் பெருசா வரும். வளத்துக்கு 2 வயசு வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இது இந்த ஜென்சு இந்த கம்ஃபாலாம் டைமிங் ரொம்ப எடுத்துக்கும். சைஸும் வரும், நல்லா இருக்கும். இப்ப எஸ்ஆர் எடுத்தீங்கன்னா 4 மாசத்துலயே சைஸ் குடுக்குன்னு வந்துடும், எட்டு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனா அது பாத்தீங்கன்னா சீக்கிரமே அது லைஃப் வந்து வந்துடும், சைஸும் வராது. மேக்சிமம் சைஸ் பாத்தீங்கன்னாலே 4 இன்ச் 5 இன்ச் மேல போகவே போகுது. ஓகே ஓகே ஓகே. இல்ல, நார்மலா லைஃப் ஸ்பேன் எப்படி ப்ரோ இதுக்கெல்லாம்? நான் இந்த என்னோட லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் சாலிடா இருக்கும். 8 இயர்ஸ் இருக்கு இதெல்லாம். அதான் அந்த பீட் பத்தி தெரிஞ்சா நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்மளே பீட் பண்ணி எடுக்கிறதுனால இதை அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வளர்த்துருக்கோம்ல, கஸ்டமர் வச்சிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இதோட சைஸ் பெருசு பெருசு எல்லாம் இருக்கு கஸ்டமர் பிளேஸ்ல. அவரோட குட்டிங் எல்லாம் இருக்கு. இது இதுலயே கட்டுறாங்க. இது வந்து கம்ஃபா ஃபீமேல் போட்டு இந்த ஜிபி போட்டு எடுத்தது. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம பிரீட் தான். எல்லாமே உங்களோட ஓன் பிரீட். இது எல்லாமே ஓன் பிரீட் தான். பாருங்க, சூப்பரா இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, இதெல்லாம் எல்லாமே லைக் பண்றது. ஹெட், கலர், பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் லைக் பண்றாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வர்க் பண்ணினே இருக்குது. ஓகே, என்ன மீன் எந்த ப்ரீட் போட்டா அந்த லுக் வருது, அது பார்த்து பார்த்து பண்றது. இந்த இம்போர்ட்டட் லைன் வர மாதிரி எடுக்கணும்னு ஒரு ட்ரை பண்ணினே தான் இருக்கும். இந்த ஹார்மோன் ஃபீடிங், இந்த இன்ஜெக்ஷன் அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே, நார்மல் ஃபுட். இதுக்கு வச்சிருக்கோம். ஜிபில இருக்கு, ஜென்சுல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இந்த ஜிபில உங்க ஃப்ரெண்ட்ல பாத்தீங்களா? காம்படிஷன் ஆச்சு, அதோட குட்டி தான் அது. ஓ, அதோட குட்டி. 5 இல்ல 6 மாசத்துக்குள்ள இருக்கும். அது நல்லா இருக்கு, ஹெட் நல்லா இருக்கு, கலர் நல்லா வந்திருக்கு. இது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஓகே, இவர் மட்டும் ஒண்ணு இருக்காரு. ஓகே, இந்த இவரு பாருங்க, ஃபுல் பேட்டர்ன் பாருங்க. நோஸ்ல ஃபுல்ல போலிங் கூட இருக்கும். சூப்பரா இருக்கும். இது ஒரு புக் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. ஆமா, புக் ஆயிடுச்சா? இது புக் ஆயிடுச்சு. ஓகே, மெயினா பாடி ஸ்ட்ரக்சர் தான் அங்க செம்மையா இருக்கு. ஆமா, எல்லாமே பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும்.
பாடி ஸ்ட்ரக்சர், ஹெட் ஸ்ட்ரக்சர், நோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். இதெல்லாம் ஜிபி அதான் ஹைலைட். இல்ல எல்லாமே அப்படி இருக்காது ஜிபில, அந்த யாராவது என்ன பிரீட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் வரும். எப்படி எடுத்துட்டு வராங்க அந்த லைனேஜ் இருந்து இதுல இருந்து நம்ம இன்னும் ஜென்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அது ஒரு அவுட்புட் இன்னும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் போறது, இது வேற இம்போர்ட்டட், இது 5000 கொடுத்து எடுத்தேன் அப்படிங்காக இம்போர்ட்டட். அது பாருங்க கலர் எல்லாம் எல்லாமே கம்மியாயிட்டு, அது வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கணும், அது தண்ணி பாக்கணும் கரெக்டா வச்சு ஹீட்டரு அந்த வாட்டர் கண்டிஷன் எல்லாமே பாத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சமா இருந்தாலும் அவ்வளவுதான். ஆமா பிரச்சனை தான், அதனாலதான் இந்த சீசன் எடுத்து தரது இல்ல கஸ்டமருக்கு. நம்ம லைன் எல்லாம் இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும், இது இங்க இந்தியன் வாட்டர்லயே பிறந்து வளர்ந்து இருக்குல்ல, அதனால பிரச்சனை இருக்கு. இம்போர்ட்னா வந்து அடாப்ட் ஆகுறது, அடாப்ட் ஆகுறது அவங்க அவங்க ஃபீடிங் வேற மாதிரி இருக்கு, நம்ம ஃபீடிங் வேற மாதிரி. ஆமா ஆமா, இதெல்லாம் ஜிபி தானே ப்ரோ? எல்லாமே ஜிபி தான், இது எல்லாமே அது இருக்கும் அந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்களா. ஆமா அவனோட குட்டிங்க தான். ஓ எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நீங்க குட்டில இருந்து இந்த சைஸ் பண்ணி தான் சேல் பண்ணுவீங்களா? ஆமா குட்டியே குடுக்குறோம், இந்த சைஸ் பண்ணியே தரோம். ஓகே, குட்டிக்கு ஏதாவது அவேலபிளா இருக்கா உங்ககிட்ட? ஆ இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே, அதே தான் நம்ம எப்பவுமே தரது தான், 5 பீஸ் 1000 ரூபாய் Dress கட மாதிரியா? ஆமா இல்ல இல்ல 5 பீஸ் எடுத்தா தான் அதுல மேல் ஃபெமில பிரிஞ்சு வரும். ஓகே, ஒன்னு கொடுத்தா வந்துங்களே இது ஃபெமிலா இருக்கு அதுவா இருக்குன்னு வாங்க, அதனால நம்ம குட்டில நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஓகே, எடுக்கும்போது 5 எடுத்தாங்கனா அது அப்படியே குரூம் பண்ணும்போது அதுல 8 வரும்ல, அதே தான் இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இதுல நல்ல குவாலிட்டி வேணா ஒரு 4-4-5 வரும், மீடியம் குவாலிட்டினா ஒரு 2000 அந்த மாதிரி வரும். ஓகே, ரொம்ப லோ குவாலிட்டி குடுக்குறது இல்ல, ஓரளவுக்கு வேஸ்ட்னா. ஓகே, எப்படி குவாலிட்டி பிரிக்கிறேன்னா அந்த 8 கம்மியா இருக்கு, லேட்டா வர 8 அதெல்லாம், இதெல்லாம் ஒரு 2000 அந்த மாதிரி குடுத்துறோம். இதெல்லாம் நல்ல அவுட்புட் ஸ்ட்ரக்சர் 8 இது எல்லாமே இருக்குது, வந்து அதுக்கேத்த மாதிரி ரேட் இருக்கும். இதெல்லாம் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும், ஹெட்டு கலர் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே எல்லாம் பெருசு பெருசா வரும். அது ஃபேட் ஆகுது. ஆமா, அது கலர் 3 கலர் வரும், எல்லோ கலர் வரும், ஆரஞ்சு வரும், அப்புறம் ரெட் வரும். இதெல்லாம் எப்படி இருப்பாங்க ஹெட்டு எல்லாம். இது வந்து ரெண்டு மீன் இருக்கு, அதுல காம்படிஷன் அடிச்ச மீனோட குட்டிங் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதே மாதிரி இருக்கும், அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே, இது இதெல்லாம் அதே வந்தது. அந்த ஃபேண்டா ரெட்னா அது ஃபேண்டா ரெட் இது வரும் குட்டி. இருக்காது அதனால இது வந்து ஃபுல்லாவே அடுத்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல மிக்ஸ் ஆகி வர்றது எல்லாமே அதுதான் மெயின்டைன் பண்ணலான்ட்டு. செம்மையா இருக்கு இந்த பாருங்களேன், அவ்வளவு அழகா இருக்கு. இதுலயே வெளியே இருக்கு காட்டுறாங்க, பெரிய பெரிய சைஸ் இருக்கு. அப்படியா? இது வந்து சின்ன சைஸ் தான், பெருசுல செம்மையா இருக்குது. இதுவும் சேல்ஸா? எல்லாமே சேல்ஸ், சேல்ஸ் தான். ஓகே, ஆனா ரேட் அதிகமா இருக்கும்ல அது? ஆ இருக்கு, இதுல ஒரு 5000 ரூபாயில இருந்து இருக்கு சைஸ், சின்ன சைஸ்ல இருந்து அப் டு உங்களுக்கு 40000 ரூபாய் இருக்கு. என்ன வெரைட்டி? ஜிபியா? கேமல், கேமல், கேஎம்எல். ஆமா, ஜிபி, ஜிபி கேமல் ஏத்தது தான், இதுதான் ஃபேட் ஆகல, மத்தெல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, சூப்பர். உள்ள மிரர் வச்சிருக்கீங்க? ஆமா, இப்போதான் வந்து க்ரூமிங் கட் பண்ணல, ப்ரீடிங்ல இருந்தாங்க, நேத்தே போட்டேன். நார்மலா அந்த மிரர் எதுக்குங்க நம்ம பக்கம்? அது கொஞ்சம் அத பார்த்தா அக்ரெசிவ் ஆகி மீன் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறதா? ஓகே ஓகே, இது பாருங்க இது கேமல் பாருங்க. ஓ, இது கேஎம்எல் தான். மண்டை செம்மையா இருக்குங்க, மண்டை பேர்லிங், இந்த ஒக்கி கப்டி நம்மள வரும் பாத்தீங்களா? ஆமா அதே மாதிரி தான் இருக்கு, ரைட்டு, அப்படியே தான் இருக்கு. இத பார்த்து தான் அங்க போட்டோ போட்டுருப்பாங்க, சூப்பரா இருக்குங்க. மண்டை பால் மாதிரியே இருக்கு, நம்மகிட்ட இருக்கிறது இந்த அவுட் புட்னா அவன் வச்சிருப்பான்ல அந்த ஒக்கி வரதான், எப்படி இருக்கும்? அதான் அதான், சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. இது ஃபுல்லா மண்டை ஃபுல்லா அந்த போலிங், போலிங் கூட பாருங்களேன் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குன்னு. இதெல்லாம் நான் இன்னும் காம்படிஷன் எல்லாம் போல, ஏன்னா ப்ரீடிங்ல வச்சதுனால எடுக்கல, எடுக்கல. ஓகே, இதெல்லாம் கூட போட்டா கூட நல்லா இருக்கும், செம்மையா இருக்கு பாருங்க, வேற லெவல் இது. இதெல்லாம் பாருங்க சைஸ், இதான் ஃபுல் ஸ்ட்ரக்சர் சைஸ். ஓ, மேக்மா அது ப்ரீடிங் மேல் சைஸ். இவன் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்குமாங்க? 4 இன்ச் இருக்குமா? ஆமா, அவன் பாருங்க, அவன் சைஸ் பாருங்க, அவன் சைஸ் பாருங்க. ஓகே, கிட்டத்தட்ட 13 இன்ச் இருக்குது. 13 இன்ச், ரைட். அது பாடி ஸ்ட்ரக்சரு, ஹெட் ஸ்ட்ரக்சரு,
இன்னும் கிட்ட வீக் ஐட்டம் கொஞ்சம் சின்னதாக சின்னதாக போட போட்டு சரியா தீனி கம்மி பண்ணிட்டு ஓகே ஓகே ஒரு கப்பு மீல் வாங்க சாப்பிடுவோம் ஃபுல்லா ஓ ஓகே ஓகே எடுத்து அது இருக்கிற சைஸுக்கு கவர் எல்லாம் இது பண்ணிடுவோம் ஜம்போ கவர் தான் போட்டோம் பெருசு அதெல்லாம் கிழிச்சிடுச்சு அது ஒரு ஃபோர்ஸ் அது மாதிரி முள்ளு எல்லாம் பெருசு பெருசு முதல் இருக்குதுல ஸ்ட்ராங் நார்மலா அது பல்லு இருக்குமா உள்ள முள்ளு இல்ல முள்ளு மங்களா இருக்கும் முதல் எல்லாம் அப்படியா ஒரு ஒரு மீன் சாஃப்டா இருக்கும் ஒரு மீன் ஆடா இருக்கும் அது ஆடு சூப்பரா இருக்குங்க அது இந்த கேமலும் இம்போர்ட் கேம் தான் இருக்கு பாருங்க கீழே இதென்ன வெரைட்டி அது கம்ஃபா அது கம்ஃபா ஆமா கம்ஃபா கிரீன் பேட்டர்ல வரும் அது ரெட் பேட்டர்ல வரும் அது ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ஆ சூப்பரா இருக்கு லைட்டிங்கே இல்லனால கூட அந்த கலர் லைட் இல்லாமலே எப்படி பொசிஷன் தெரிஞ்சு பாருங்களா ரெண்டுமே கம்ஃபா ஆமா சூப்பரா இருக்கு இது இந்தியன் பிரீட்ல வந்த அது ஒரு எச்.ஆர்.டி இருக்கு யூ.பி.எஸ். ஆடி இது ப்ரீடிங் சைஸ் தான் இதுக்கு மேல இது அவுட்புட் ஓகே கம்மியா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் நல்லா வரும் ஓகே கலர் நல்லா இருக்கு இது பாக்ஸ் பாடிங்க பாத்தீங்களா இதுவும் சூப்பரா இருக்கும் பாடிஸ் ஓகே ஃபீமேல உள்ள இருக்குது பிரிட் போட்டிருக்கீங்களா அதோட குட்டி கூட இருக்கு அதோட குட்டியும் ஒன்னே நீங்க வளர்ந்துருச்சு நல்லாவே வளர்ந்துச்சு இதெல்லாம் மின் கேமல் கேமல் எல்லாமே கேமல் கேமல்லாம் கிட்ட பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் நல்லாவே தெரியும் கோழி தெரியும் எல்லாம் நல்லாகும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாவே இருக்கும் கேமல் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஓகே ஓகே இப்போ ஃபார்ம்ல எஸ்ஆர்டியே இல்ல உங்ககிட்ட எஸ்ஆர்டி இல்ல எஸ்ஆர்டி இந்த சீசன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாருங்களேன் எல்லாம் டல் ஆயிடுறாங்க ஓகே அந்த கலர்லாம் கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க பாத்தீங்கன்னா ஆனா ஹீட் இருந்தா நல்லா ஆக்டிவா இருப்பான் ஹீட் இருந்தா ஓகே தான் இருந்தாலும் அதுவும் சொல்ல முடியாது ஓகே என்ன நம்ம வாங்கி தரோம் இல்ல கஸ்டமரோட ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம பண்ண முடியும் ஓகே ஓகே இதெல்லாம் என்ன வெரைட்டி எல்லாமே ஜிபி தான் ஜி ஃபுல்லாவே மேல இருக்குது ஜிபி தான் ஃபுல்லாவே இருக்கு ஏன்னா ஜிபி தான் சேல் ஆகும் ரெகுலராக ஆரம்பிது ஓகே ஓகே நம்ம ஃபார்மே ஜிபி தானே ஆமாம் அதனால ஜிபி தான் எல்லாம் கேட்டு வருவாங்க ஒரு ஒரு ஆளுங்க ஒருத்தவங்க ஸ்பெஷல் வச்சிருப்பாங்க ஒருத்தவங்க கம்ஃபா வச்சிருப்பாங்க நம்ம ஜிபி அது மாதிரி எஸ்ஆர்டினா ஃபுல்லாவே குளத்தூர் போயிடுவாங்க நிறைய ஓகே ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக ஜிபி தான் அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த யூனிக்கா எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது கலர் நல்ல கலர் வாங்க போலிங் கேட்குறாங்க பாடி ஸ்ட்ரக்சரு எல்லாமே சைஸ் பெருசாக வேணும் அது வேணும் இப்படிதான் கேட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் பெருசாக வர மீன் எல்லாமே எட்டு சின்னதாக தான் இருக்கும் ஆமாம் மீன் வளர்ந்த அப்புறம் தான் எட்டு வரும் ஓகே அதுக்கு வெயிட் பண்ணணும் இங்கே சில பேர் வெயிட் பண்ண மாட்டேன்றாங்களே எனக்கு மண்டை வேணும் மண்டை வேணும் தானே கேட்குறாங்க எல்லாம் மண்டே கேறாங்க கம்ஃபா கேங்க மண்டே வராது ரொம்ப கம்மியா வரும் ஆமா ஆமா கம்மிதானா கம்ஃபால வந்து மண்டை பார்த்ததே கொஞ்சம் கம்மிதான்
இல்ல வரும் எப்படின்னா ஒரு பேட்ச் ஆஃப் ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் வரும் எட்டு, மத்தெல்லாம் மீடியமா தான் வரும். இந்த பேட்ச்ல பாருங்க இவங்க வண்டிதான் பெரிய எட்டு, இவங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இதே மாதிரி தான் நடி வந்துச்சு கொடுத்ததுல. இந்த இவங்க எல்லாம் பாருங்க மீடியமான அந்த எட்டு தான் இருக்கும், எஸ்ஆர்எம் மாதிரியே இருக்கும் மீன் பாக்க. சோ அந்த பேட்ச்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது, ஒன்னும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, கலர் நல்லா இருக்குங்க இதெல்லாம். கலர் வேற லெவல், லைட் எல்லாம் கரெக்டா செட் பண்ணிட்டோம்னா ஆமா வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் நார்மலாவே கலர் இருக்கும், லைட் போட்டா பயங்கர அவுட் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. நார்மலா லைட் வந்து ஒயிட் லைட் போட்டா நல்லா இருக்குமா இல்லனா எப்படி சொல்றீங்க? இல்ல ஒயிட் லைட் மீன் இது பொறுத்துதான், எஸ்ஆர்டி வந்து ரெட் லைட் தான் போட்டாகணும், அப்பதான் அவுட் புட் தெரியும். ஓகே, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல இருக்கும், மல்டி கலர் எல்லோ ரெட் ஆரஞ்சு. அவ இப்ப லைட் போட்டோம்னா ஒரே கலரா தான் தெரியும், இப்ப லைட் நார்மலா போட்டீங்கன்னா மல்டி கலர்ல தெரியும். இது என்ன வெரைட்டி ஜி? இதுவும் ஜிபி தான். ஆ ஜிபி தான். ஓகே, ஓ ஃபெமிலா ஃபெமிலே மேல் ஃபெமிலே கம்பா மேல். ஓ இது மாஸ்டர் கம்பா. ஓ சம அக்ரஷனா இருக்குங்க, நல்லா ஃபுல்லா இருக்கு, கோலிங் இருக்கு. ம், நீங்க இந்த மாதிரி கை வைக்கிறீங்களா? கடிக்காதா உங்களை? நம்ம அதை பார்த்து போயிருந்தா கடிச்சிடும், நம்ம ஸ்டக்குன்னு பிடிச்சிருந்தோம். அப்படியா? எப்பாச்சும் அந்த மாதிரி கடி வாங்கிருக்கீங்களா? நிறைய வாட்டி ரத்தம் ஊத்த ஊத்த கடி வாங்கிருக்கோம். அப்படியா? பயங்கரமா இருக்கும் ஜி, விஷம் பாம்பு கடி மாதிரி இருக்கும். அப்படியா? டபுள் ஒரு ஜிபி இருக்கு பாருங்க, நல்ல போகலீங்க. இப்ப பிரீடிங்காக கேக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் வளர்க்குறது, சைஸ் வளர்த்து தரது இல்லைன்னா சின்னதுல குத்துருவோம். ஒரு எப்பயுமே ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சிருவோம், சைஸ் எடுத்து தரது எல்லாம் பிரீட் பண்றதுக்காக பெருசா தான் கேக்குறாங்க. இந்த கோலிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க கேட்டீங்களே கலர் பாருங்க, நார்மல் லைட்டே போடல, எத்தனை கலர் தெரியுது பாருங்க, பிங்க் கலர் எல்லோ லைட் போட்டா ரெட்டா தெரியும். ஆமா, எல்லோ ரெட் ஒயிட் எல்லா கலரும் தெரியும், சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் லைட் போட்டாலும் லுக் தெரியும், மல்டி கலர் லைட் போட்டு ஒயிட் போட்டா அவுட் புட் தெரியும், ரெட் போட்டா அது ஒரு அவுட் புட் தெரியும். ஓகே ஓகே, இப்போ எஸ்ஆர்னா ரெட் போட்டா அதுக்கு அவுட் புட் தெரியும். ஆமா ரைட், இது நாங்க சூப்பரா இருக்குது. அதிகமா இருக்கு பாருங்க இருக்கு. என்ன செக்ஷன் ப்ரோ இது? இது எல்லாமே க்ரூமிங் செக்ஷன் ஜி. ஃபுல்லா? ஆமா, எல்லாமே மீன் குட்டிங் எல்லாமே க்ரூம் பண்ண செக்ஷன். ஓகே, இந்த சைடு ஃபுல்லாவே நம்ம அதுல எல்லாமே தாய் சில்க் இருக்கு, கோல்டன் சில்க் எல்லாமே ஃபுல்லா. இது இது இதுவா? இதுல ஓகே. அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஜென்ஜுவும் ஜிபியும் மிக்ஸ் பண்ண குட்டிங் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே ஓகே, எல்லாம் நிறைய இருக்கும், இதுலயா இருக்கும். இதெல்லாம் சேல்ஸா இல்ல நீங்க க்ரூம் பண்ணுவீங்களா? எல்லாமே சேல்ஸ் தான். சேல்ஸ் தான், சேல எண்ட் தான் இருக்குது. ஓகே ஓகே, எப்படி குடுக்குறீங்க ரேட்? இது 200. ஆமா, சிங்கிளா? சிங்கிள் பீஸ். ஆனா எடுக்கும்போது அவங்க 5 பீஸ் எடுத்தாதான் உங்களுக்கு டெலிவரி எல்லாம் பண்ண முடியும். வீட்டுக்கு வந்தா கூட நம்ம குத்து விடலாம், நம்ம என்ன சிங்கிள் கவர்ல போட்டலாம். டெலிவரி என்ன பாத்தீங்களா, 2-3 கவர் பேக் பண்ணணும்,
பாக்ஸ் அடிக்கணும், நிறைய வேலை. ஓகே, ஒரு அஞ்சு கொரியர் போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போய் போட்டு வந்தா தான் உண்டு. ஓகே ஓகே ஓகே, அதனால மினிமம் ஒரு அஞ்சு எடுத்தா டெலிவரி பண்ணலாம். சரி ஓகே ஓகே. இது என்ன ப்ரோ, கப்பலாம் வச்சிருக்கீங்க? இதான் சொன்னீங்களா, பெங்களூரு? பெங்களூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே ஓகே, சூப்பர். அந்த பீடர் கேட்டகரியில வந்துச்சு இது. ஓகே ஓகே, இவர் போல தான் பார்த்தேன், சூப்பரா இருப்பாரு. ஓகே, அது ரெஞ்சு எல்லாம் போலாம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். பார்த்தா அந்த டைம் ப்ரீடிங்ல ஏதாவது பிளாக் வந்து பார்த்தீங்களா, டெயில் சிசைச் வரும். பெருசா அந்த வந்தவனதான் கேக்குறாங்க நிறைய பேர், குட்டியா தான் அதோட அவுட் புட் தெரியல. ஆமா, இது அவரு அவருக்கு காம்படிஷன் தான் ரெடி பண்ணும். ஓ இதுவா? ஆமா, நான் ஒண்ணுதான் அப்புறமா போட்டு விட்டேன். இது மூஞ்சே பாருங்களேன், பயங்கரமா இருக்குங்க இது. ஆமா, போலிங் எல்லாம் பயங்கர போலிங் ஸ்டார்ட் பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. இன்னும் வளரும் இது, இன்னும் வளருமா? இது இப்பதான் கரெக்டா 11 மந்த்ஸ் ஆக போகுது. இது எப்படியும் 1.5 வயசு வரைக்கும் வளர்ச்சிருக்குல்ல, அதுவே நல்ல சைஸ் வந்துடும். பயங்கரமா இருக்குங்க, வேற லெவலுங்க இதெல்லாம். ஓகே, இது என்ன வெரைட்டி? அதேதான் ஜென்சும், ஜென்சும் மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஜென்சும் ஜிபி? ஆமா, ஜிபி மிக்ஸ் பண்ணி. ஓகே, அப்படி பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சைஸும் வரும், ஹெட் வரும், எல்லாமே ஜென்சுகோட அவுட்புட் தான் இருக்கும். 80% அதுனோட அவுட்புட் வந்து 20% தான் இருக்கும். ஏன்னா இந்த பாடி ஸ்ட்ரக்சர்லாம் வராது. ஆமா, ஏன்னா இது டெய்ல பாருங்க, எப்படி இருக்கு பேக் டெய்ல் தான். அதான் எவ்வளோ பெரிய டெய்ல் பாருங்க, டெய்ல் ஃபுல் பேர்ல் பாருங்க, நோஸ், அது பாடி ஸ்ட்ரக்சர் பாருங்க, அந்த கட்டு வர்றது, அந்த சின்னு வர்றது பயங்கரமா இருக்கும் பார்க்கவே. அந்த மீன்லாம் அந்த டெய்ல் பேக் டெய்ல் ராட் டெய்லு விசிறி மாதிரி இருக்கும் மீன்லாம். அதுல சின்ன சைஸ் இருக்கு. இது இவனும் பாருங்க, இவனும் சூப்பரா இருக்கும். செஞ்சுன்னா இப்படிதான் இருக்கும், அந்த எட்டி உள்ளதான் வரும். அந்த ஃபுல் போலிங் ஃபுல்லா போல்ஸ் இருக்கும், அப்படிதான் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பவுன்சஸ் ஹெட் எல்லாம் வர்றதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லைனை மிக்ஸ் பண்ணி வந்தாதான் வரும். ஓகே, இந்த இதுவும் இருக்கு பாருங்க, என்ன மாதிரி இருக்கு பாருங்க, ஹெட் எல்லாம் இதோ பாருங்க பாருங்க, என்ன சைஸ் பாருங்க, சைஸ் ஹெட்டு போலிங் அது கிட்ட போய் பாருங்க, அந்த போலிங் நல்லா பயங்கரமா இருக்கும். வேற டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல, எல்லாமே கொஞ்சம் இந்த டைம்ல ஃபீடிங் கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்போம். கிளைமேட் ரொம்ப ஐஸ் ஆட்டோமேட்டிக்ல, அதுக்கு ஜீரணம் ஆகாது, அதுக்காக வந்து ஃபீடிங் கம்மியா பண்ணுவோம். அதனால கொஞ்சம் எல்லாம் ஒல்லியா இருக்குங்க, எல்லாம் பயங்கரமா சாப்பிடுங்க, பயங்கரமா சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு இதுவே ஆகாது, கேட்டுனே இருக்குங்க, போட்டுனே இருக்குங்க. இதுவும் எஸ்ஆர்டி தான், 4 ஃபுட் போட்டுமா சாப்பிட்டுமா போய் உறக்கந்துரும். ஆமா ஆமா ஆமா, வராது அதுக்கப்புறமா. இது நல்லா பண்ணலாம், எத்தனை வாட்டி ஃபுட் போட்டாலும் வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும் இது. ஓகே, இதெல்லாம் நல்லா குவாலிட்டி, இதெல்லாம் வந்து பியூர் லைனு, நல்லா இருக்கும். பியூர் லைன்ல நல்ல எட்டோட இருக்கு. அது இருளே தெரியுது பாருங்க, இந்த உடம்போட ஷேப்பு அகலம் எல்லாமே தெரியுது பாருங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே போடுவோம்ல, கிளியரன்ஸ் எல்லாம் போடுவோம்ல. ஓகே, அது மாதிரி அப்பப்போ
ஏன் கிளியரன்ஸ் இல்ல போறேன்னா அவங்க நிறைய பேர் எட்லாம் லைக் பண்ண மாட்டாங்க, பேர்லிங் சைஸ் வரணும் அந்த மாதிரி கேக்குற கஸ்டமர்மே கிளியரன்ஸ் இல்ல ஃபிஷ் கொடுத்துருவோம், கம்மியா வரும் 800 ரூபாய் 1000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த ரேஞ்சில கொடுத்துருவோம். இல்ல இல்ல மீனா இருப்பாங்க, இதுவே நம்ம 1500 கொடுத்துருவோம். என்ன இதுல எல்லாம் இதுவும் இருக்கு, ஜிபி அண்ட் ஜென்சுவும் இருக்கு, அப்புறம் கேஎம்எல் ஜென்சு அந்த ஹைபிரிட் பண்ணி இருக்கிறது இருக்கு, அப்புறம் ஜென்சுவும் இருக்கு. என்ன கஸ்டமர் எது மாதிரி லைக் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து விட்டுருவோம். இவெல்லாம் எப்படி இருக்காங்க பாடி ஃபேஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், கம்ஃபர்ட் மாதிரியே இருக்கும். இது ஒரு கோல் ஷைனிங் எப்படி இருக்குங்க, ஹெட் ஷைனிங் கோல் ஷைனிங் இதெல்லாமே எப்படி ஜிபி மாறிடும், இந்த டார்க்னஸ் எல்லாமே ஜிபி மாறிடும். ஜிபி பாவம் இவங்களுக்கு அந்த ஜிபியோட இது தெரியும், கலர்ஸ் தெரியும். இது ஷைனிங் பாருங்க எப்படி இருக்கு, அந்த டெயில் எல்லாம் ஓகே, கேமரால தெரியுதா நம்ம தெரியுது ஷைனிங் அப்படி அடிக்குது. இந்த டெயில் ஸ்ட்ரக்சர் பாடி ஸ்ட்ரக்சர் இந்த டெயில் நல்லா இருக்கு, இந்த அவுட்புட் தான் அழகு, அந்த ஹெட் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, தண்ணியில கை வச்சுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க, சின்ன இந்த சில்லஸ்ல அது எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. ஒரு ஹீட்டர் கூட போட்ட தேவையில்ல, நீங்க பாத்தீங்களா ஒரு பெரிய கேம் இல்ல, ஆமா அவன் ஒன்னே ஒன்னு வச்சிருக்கோம் அது ஓகே, அந்த லைன்ல இப்ப ரெண்டுதான் இருக்குது, இது குட்டி தான் அது இன்னும் வரும் அதுதான் வந்துன்னு வருது, அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த உடம்பு அதான். ஓகே ப்ரோ, ஃபிஷஸ் எல்லாம் காட்டியிருக்கீங்க, எல்லாமே தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டோ ஏதோ ஒரு ஆஃபர் கொடுப்பீங்க, இப்போ என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? ஆஃபர் வந்துட்டு ப்ரைஸ்லையும் சரி அந்த டெலிவரியிலையும் பார்த்து பண்ணிடலாம். ஓகே, என்ன ஃபிஷ் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். சரி, உங்க வீடியோ இருந்தாலே கண்டிப்பா கேக்குறாங்க, ராணி விலாக்ஸ் பார்த்து தான் வரேன், என்ன ஆஃபர் இருக்குன்னு கேக்குறாங்க, கேக்குறாங்க கண்டிப்பா கேக்குறாங்க. உங்க சேனல் பத்தி சொல்லிட்டு தான் வருவாங்க. ஓகே ஓகே, சொல்லும் போதே நம்ம என்ன ஆஃபர் கொடுத்துடலாம். சோ அப்ப கண்டிப்பா பிரைசிங்ல பெஸ்டா கொடுப்பீங்க, கொடுத்துடலாம். அதே மாதிரி டெலிவரியும் கொஞ்சம் பார்த்து, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே 3000 ரூபாய் கொடுத்த மீன் 1000 ரூபீஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துடலாம். அந்த மாதிரி எல்லாமே ஆஃபர் தான் பண்றேன். இப்போ இந்த செப்டம்பர் மாசம் எப்போ கால் பண்ணாலும் நம்ம ஆஃபர் கொடுத்துடலாம். ஓ, இந்த மந்த் ஃபுல்லா, இந்த மந்த் ஃபுல்லாவே ஆஃபர் கொடுத்துடலாம். ஓகே ஓகே, உங்களை காண்டாக்ட் பண்ணனும்னா என்ன டைம்ல காண்டாக்ட் பண்ணலாம்? இல்ல, மெசேஜ் பண்ண சொல்லுங்க, எனி டைம் மெசேஜ் பண்ண சொல்லுங்க, நான் ஃபேஸ்புக்லாம் அவங்களுக்கு பேசிடுவேன் நான். சரி ஓகே, இப்போ இங்க ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணனும்னா அதுக்கு ஏதாச்சும் டைமிங்ஸ் இருக்கா இல்ல எப்படி ப்ரோ? இல்ல, வராங்க காலையில, நமக்கு நம்ம எப்போ கால் பண்ணனும் நம்ம கால் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே, கால் பண்ணிட்டு வரலாம், எப்ப வேணாலும் வரலாம், வீட்ல தான இருக்கு, நமக்கு பிரச்சனை இல்ல, அதனால ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஓகே, டெலிவரி எல்லாம் எப்படி ப்ரோ, எந்த அளவுக்கு சேஃபா அங்க போய் ரீச் ஆகும்? இல்ல, டெலிவரி எல்லாம் நம்ம தான் கேர் எடுத்துக்கணும், போய் சேர்றது நம்ம பொறுப்பு அது. ஓகே, மீன் இப்ப லாஸ்டா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேற ஃபிஷ், அவங்க கேட்ட ஃபிஷ்ஷே திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஆயிடுச்சுன்னா வந்து 50-50 தான் ஷேர் பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் சிலர் அந்த பையர் 50-50, இப்போ 5 ரூபாய்க்கு பொருள் வாங்க 2500 ஓகே ஓகே, நம்ம அப்படி பண்றது இல்ல, போய் சேர்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு, உங்க பொறுப்பு தான். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அப்படி வச்சிருக்காங்க, மீன் ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கு, எஸ்பெஷலி இந்த வெரைட்டிஸ்லாம் பாருங்க, ஹெட்லேருந்து கலர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எல்லாமே சேல்ஸுக்கு தான். அதே மாதிரி பிரீடர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸும் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி பெரிய மீன் வாங்காதவங்கலாம் அந்த மாதிரி ஃப்ரைஸ் வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது, மீன் பொறுத்து ரேட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க டெலிவரி வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரைஸுக்கு மட்டும் நீங்க மினிமம் வந்து ஒரு 5 எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க, ஒரு மீன் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க, நான் சொல்றது ஃப்ரைஸ். அதர்வைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் மீன் கூட உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டுமே இங்க உங்களுக்கு கிடைக்கும், நிறைய இடத்துல வந்து மேல் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க,
அந்த மாதிரி இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா பிஜிபி அக்வா கிங்டம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ பிரீடர்ஸும் நீங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ரெய்னி சீசனால நம்மளுக்கு வந்து எஸ்ஆர்டி வெரைட்டிஸ் மட்டும் இப்ப கிடையாது. ஒன்ஸ் ரெய்னி சீசன் முடிஞ்சது அப்படின்னா எஸ்ஆர்டி வெரைட்டிஸும் இங்க நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்மளுக்கு மற்ற வெரைட்டிஸ் எல்லாமே இங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஜிபி செஞ்சுலாம் சூப்பர்பா இருக்கு, நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. ஹெட்ல இருந்து பாடி அந்த டெய்ல் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் கிடையாது. இந்த கிளைமேட்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்டிவா இருக்கு. அப்ப ஹீட்டர் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. சோ அதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேஎம்எல், கம்ஃபா, மேக்மா எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஃபார்மை விசிட் பண்ணிட்டு வெரைட்டிஸ் பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாமே பேரண்டோட நம்மளுக்கு காட்டுவாங்க. அதனால வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம வாங்குற மீன் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுங்க. ப்ரிஃபர் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ப்ரோ வந்து கொடுப்பாரு. ஒரு ஒரு மீன் வந்து ஒரு ஒரு ரேட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மீனோட ரேட் வந்து சொல்லல. பட் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா ஜிபி வெரைட்டிஸ் வந்து வெளியே உங்களுக்கு எங்குமே கிடைக்காது. இருந்தா கூட ஒன் ஆர் டூ வெரைட்டிஸ் தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபார்முக்குள்ள வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபி, செஞ்சு இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி செஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஓவர் ரேட்டில் வித்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரைஸில் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி டெலிவரியும் உங்களுக்கு பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ப்ரோ. அதனால் வந்து நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோவோட யூடியூப் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சோ ப்ரோவோட சேனல் பேர் வந்து பிஜிபி அக்வா கிங்டம், அதுதான் அந்த சேனல் பேரு. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து ப்ரோ வந்து அப்டேட்டட் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருப்பாரு. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, மீன் புதுசா ஏதாச்சும் மீன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு அப்டேஷன் வரும். அதனால வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அதனால வந்து அவரோட சேனலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் டெலிவரி வந்து ஆல் ஓவர் இந்தியா அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. முடியல அப்படின்னா டெலிவரி மூலமா நீங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா பெஸ்டா தான் இங்க இருக்கும். ஃபார்மோட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். செக் பண்ணிட்டு ஃபர்தரா எந்த டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. ப்ரோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை.